Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் நந்தினி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு பாலிட்டியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பார்ப்போம். கான்ஸ்டியூஷனில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டின்னு நமக்கு எதுவும் கிளாஸிஃபை பண்ணல, ஆனாலும் அங்கங்கே கொடுத்துருக்க மெஜாரிட்டியை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்சல்யூட், இஃபெக்டிவ், சிம்பிள் அண்ட் ஸ்பெஷல்னு. இன்றைக்கி நம்ம இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டி பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸில், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ் மீன்ஸ் மோர் தென் 50% ஆஃப் த இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே நமக்கு கீவேர்டே இந்த இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்ன தெரிஞ்சாதான் நமக்கு இஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிறது புரியும். ஸோ இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் மைனஸ் வேகன்சீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லோக்சபா எடுத்துக்கோங்க. லோக்சபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் 545, இதில் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 45 வேக்கண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன வரும்னா 545 மைனஸ் 45, விச் இஸ் ஈக்குவல் டு 500. இதுதான் நமக்கு இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்தில் 50% ப்ளஸ் 1. ஸோ 500ல் 50%னா 250 வரும், ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 251. இதுதான் இஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் படிக்கும் போது ஆல் த தென் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சில இடத்துல பார்க்கலாம். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஆல் த தென் மெம்பர்ஸ் பாலிட்டி படிக்கும் போது எங்கெல்லாம் நீங்கள் ஆல் த தென் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நமக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டியை தான் சொல்கிறாங்க. ஸோ அதாவது இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்தில் 50% ப்ளஸ் 1. ஸோ இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், டோட்டல் ஸ்ட்ரென்த் மைனஸ் வேகன்சி. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் மைனஸ் வேகன்சி எக்ஸாம்பிள் லோக்சபாவுக்கு பார்த்தோம். ஸோ அதே ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜ்யசபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் 245 மெம்பர்ஸ். ஸோ அதில் 45 வேகன்சி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது 200னு வரும். இந்த 200ல் 50% ப்ளஸ் 1, அதாவது 200ல் 50%னா 100 ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 101. ஸோ நம்ம லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துக்குமே பார்த்தாச்சு. ஸோ இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இன் ராஜ்யசபா ஆர்டிகல் 67B படி வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ராஜ்யசபாவில் இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர், டெப்புட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அண்ட் டெப்புட்டி ஸ்பீக்கர் இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிள் மெஜாரிட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் நேம் லேர்ன் வித் நந்தினி. அண்ட் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்காக ஃபர்தர் ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அண்ட் இந்த பிடிஎஃப், இந்த வீடியோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.